ஸோ ஹாய் ஒரு ஒன் பயாலஜி எக்ஸாம் எழுதிட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ பயாலஜி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் தானே. ஸோ லெவன்த்து பயாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஜுவாலஜி பாட்னி ஓரளவுக்கு பரவாயில்லனு சொன்னாங்க. இந்த ஒன் மார்க் ஆன்சர்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சி அண்டு செகண்ட் ஒன்றுக்கு ஏ அண்டு தேர்டு ஒன்றுக்கு பி அண்டு ஃபோர்த்து ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்டு ஃபிஃப்த்து ஒன்றுக்கும் ஏ தான், ஓகேவா? சிக்ஸ்த்து ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி, செவன்த்து ஒன்றுக்கும் டி தான், எயித்து ஒன்றுக்கும் டி தான், ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டூ மார்க்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம சொன்னதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பண்ணி அக்ரிகேட் ஸ்டீலை பற்றி படிக்க சொல்லியிருந்தேன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎம் நான் படிக்க சொல்லியிருந்தேன் நேற்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போரசூட் நான் போரசூட்னு படிச்சிருக்கலாம். நைட்ரஜன் இது வந்து ஒரு ஓன் குவஸ்டின், ஸோ ஒரு மூணு டூ மார்க் எழுதலாம். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபைவ் கிங்டம் படிக்கலாம். லேபிள் ஆஃப் டொமேட்டோ வரைஞ்சிருக்கலாம். ஸோ பிசிடி ஈஸி தான். லாம்பரஸ் குரோமோசோம் வித் நீட் டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளோரா கிளிட்டோரியா டென், நான் நேற்றே சொன்னேன் கிளிட்டோரியா வரணும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை இது வந்து ஈஸி தான், பட் இருந்தாலும் கிளிட்டோரியா அதை எழுதியிருக்கலாம். மோனோகோட் டைகோட் பாருங்கள், டென்த்தோடு எழுதி வச்சாலும் போதும். கெகனன்ஸ் போட்டோமீட்டர் நேற்றே சொன்னேன், நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அடுத்தது ஜுவாலஜி ஒன் மார்க் சொல்லிடலாம். ஃபஸ்ட் ஆன்சர் டி, செகண்ட் ஆன்சர் வந்து ஏ, தேர்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, ஃபோர்த் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, சிக்ஸ் ஃபிஃப்த் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி, அடுத்தது சிக்ஸ்த்து வந்து சி, அடுத்தது செவன்த்தும் சி, எயித்தும் டி, எயித்து ஏ, சாரி 500 ml செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எர்த்வார்ம் கேஸ்ட்டுங்கிறது புக் பேக் தான், இதுவும் புக் பேக். நேம் தி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் காக்ரோச் ஃபிஷ் அண்ட் கேட், ஆர்கன் பேர் கேட்குறாங்க. அடுத்தது க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கண்டிப்பாக நேற்று சொல்லியிருந்தோம். டேப்லெட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின் லோப்ஸ் இது கூட சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சலைவரி கிளான்ஸு ஒரு மார்க்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது த்ரீ மார்க் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்ரான் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் லாக் இன்செக்ட் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அக்வஸ் ஹியூமர் மெயின்டைன்ஸ் இன்ட்ராகுலர் ப்ரெஷர் ஜஸ்டிஃபை இது வந்து புக் பேக் தான். அடுத்தது ஆர்ஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் ரொம்ப ஈஸி தான், நம்ம சொல்லியிருந்தோம் இது கேட்பாங்கன்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கேட்டர் மசில் இல்லைனா இந்த ஃபிஷ் ஃபார்மிங் பற்றி தான் கேட்டிருக்காங்க, அது நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஜுவாலஜி ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய கண்டென்ட் கொடுத்து கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்கலாம். லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு பெரிய புக்கு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல். ஸோ பரவாயில்ல, ஆன்சராக செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணிவிடுவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.